ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரேடியேட்டர் லீக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி வந்து 10,000 தான் ஒன்று இருக்குது, அதுக்கே அப்புறம் டேமேஜ் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லை, ஸ்பார்க் ப்ளக்லேயும் நல்லா மாற்றுற கண்டிஷனில் வந்துருச்சு. ஸோ புதிய வெரைட்டி வெரைட்டி வண்டி ஓட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் தான் தேவை. ஸோ எக்கனாமியை ஓட்டுறேன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் கஸ்டமர் பார்க்குறது தான் இருக்குது. ஸோ இது வந்து பாட்டமில் லீக் ஆகிருக்கு. நான் வண்டி எதுவும் காட்டவும் இல்லை, நான் எல்லாத்தையுமே கண்டிட்டுருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வீடியோ வந்து கட்டன் ஷார்ட்டாக வரும் என்னென்ன ஒருத்தனை பார்த்துருக்கறனால. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்டுமே சொல்லிடுறேன், ரேடியோட பாட்டம் சேனல் பீஸ் வந்து டேமேஜ் இருக்குது. ஸோ அதனால் லீக் ட்ராப் ஐட்டப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் பம்பரு, அதில் வர கிரில்லு, டாப்பு, அப்புறம் ரேடியேட்டரில் வர ஸ்க்ரூ, கண்டென்சர்லேருந்து ரேடியேட்டருக்கு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை கட்டணும். மேலே டாப்பில் இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிப் பண்ணி கொடுன்ற ட்ரெயின் பண்ணி வெளியே எடுத்துருவீங்க. ஸோ புதுசையும் என்ன டேமேஜ் இருக்கா, விங்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஒயிட் ட்ரெயில் இருக்கிறதா. ஸோ அதுவும் டேமேஜ் இருக்கா, லாக் எதாவது உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் கல்னு பாருங்கள், கீழே ஃபுல்லாக மைனட்டாக எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் இப்போ கல் பொறிப்பட்டுச்சுன்னா அண்ட் ஆஃப் ரோட்டில் எதாவது பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புதுசு மாட்டிட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபேன் மோட்டரில் வந்து அப்படியே செட்டாக ரிமூவ் பண்ணுறது தான், செட்டாக ரிமூவ் பண்ணி அது ஜஸ்ட் அந்த லாக் டைப் தான், லாக்காக உட்கார வச்சுட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே இன்ஜின் பக்கமாக இருந்து உள்ளே உட்கார வச்சுட்டோம், உள்ளே உட்கார வச்சுட்டு நம்ம இப்போ பட்டர் ஃபை ஃபார்மெட் டைட்டாக இருக்கும் செக் பண்ணியிருந்தேன். இந்த ஓஸ் பாட்டம் ஓஸ் ரேட்டரோட பாட்டம் ஓஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ரேட்டருக்கு முன்பக்கம் வர இந்த கார்டை வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அந்த மேலே வர ஃபினிஷிங்லாம் பண்ணிடுங்க. ஸோ எப்போ பண்ணுறதுல சர்வீஸ் இருக்குல்ல அதையும் முடிச்சிடும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இன்ச்சவே கீழே ஃபுல்லாகவே உட்கார வச்சாச்சு, இன்க்ளூடிங் பம்பர். ஸோ பம்பர் இருந்தால் சரி, ஃப்ரெண்ட்ரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் நிறைய ஸ்மால் ஸ்மால் போர்ட்மெண்ட்ஸ் வரும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக ரன்னிங்லேயோ இல்லை ஆஃப் ரோட்லேயோ போகும்போது தடறன்னு ஒரு மாதிரி நாய்ஸ் வரும், அப்னாமல் நாய்ஸ் மாதிரி. ஸோ அது மாட்டினதுக்கப்புறம் ஃபேன் மோட்டர் லாக்கு, அப்புறம் அந்த ஃபேன் மோட்டரில் உட்கார அந்த கனெக்டரு, அப்புறம் ரெடிட்டரோட டாப் ஹோஸு. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 10,000 தான் ஓடி இருக்குது வண்டி. ஸோ இதுக்கே எவ்வளோ டேமேஜ்னால் இவரெலாம் ஒரு 30,000-50,000 வரும்போது எல்லாமே மாற்ற கொண்டு வந்துடுவாங்க என்னன்னு தெரில. ஸோ நம்ம என்ன இருந்தாலும் எஜுகேட் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு செக் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்போ பண்ணணும்னா, நீங்கள் ஃபுல்லாக ஃபேன் கட் ஆஃப் 5 செகண்ட் கட் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ அந்த ஓஸ் வந்து பம்ப் அவுட் ஆகும். ஏன் அப்படி ஆகுதுன்னா, பிளாக்கில் கற்கூலன்ட் வந்து ரேடியேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஒரு ஜம்ப் ஓட்டர் நடக்கும் ஹீட்டிங்கில். இப்போ உங்களுக்கு கட்ட தெரியும் பாருங்கள், இது நடக்கணும். ஆக்சுவலி ஃபேன் 2 டைம்ஸ் கட் அவுட் அப்படி ஆயிடுச்சு. ஸோ வேறு எதாவது லீக் இருக்கான்னு அண்டரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த லீக்கும் இல்லை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் அதாச்சு, இது எடுக்கிறது காட்டுறது வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு காட்டுறது டவுட்னு தான் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.